കേൾക്കണം കേരളം. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு. எல்லாருடைய இயல்பும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரே சம்பவம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ஒரு சின்ன பையன் சைக்கிளை ஓட்டிட்டு கீழே விழுந்துடுறான். ஒரு 10 பேர் அதை பார்க்குறோன்னு சொன்னால் 10 பேரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து ஓடி போய் அந்த பையனை தூக்கி விடுவாங்க, இன்னொருத்தர் என்ன சொன்னால் அதை கண்டுக்கிடாமல் கூட போவாங்க, இன்னொருத்தர் என்ன நடக்குன்னே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து அந்த பையனை திட்டுவாங்க, ஏன்ப்பா இப்படி விழுறாவன்னு சொல்லி திட்டுவாங்க. இப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா ஒரே சம்பவம் பார்க்குறவங்களும் ஒரே நேரத்தில் தான் பார்க்குறாங்க. ரியாக்ஷன் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் வேறு மாதிரி இருக்கு. இப்போ இந்த கேரக்டருங்கிறது வந்து எப்படி வந்தது? இவன் சயின்டிஸ்ட்டு கேட்டோம்னு சொன்னால் ஜெனட்டிக் ஃபேக்டர்னு சொல்லிடுவாங்க. அவங்கவுங்களுடைய பாரம்பரியத்தில் வந்தது, பெற்றோர்கள்ட்ட வந்திருக்குன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இப்போ இதெல்லாம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பாடியில் செல்ஸ் அந்த மாதிரிலாம் அமைக்கப்பட்டிருக்கு, அதனால் அதில் உள்ள ஜெனட்டிக் ஃபேக்டரும் கூட காரணமாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஏதோ ஒரு நமக்கு இன்னொரு இயல்பு அமைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு கர்மாவும் ஒரு காரணமாக இருக்குமான்னு சொல்லி சொன்னால் கர்மாவினுடைய காரணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலுமே என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த எல்லாமே நம்முடைய கேரக்டராக இருந்தாலும் அது வெளிப்படுற இடத்துல தான் நம்ம வந்து அது நம்முடைய மனதில் வரக்கூடிய உணர்வாகவோ நினைவாகவோ வெளிப்படும். அந்த வெளிப்படுறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த வெளிப்படுறதுக்கு முன்னால் அது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம அகம்னு சொல்லணுமா புறம்னு சொல்ல முடியுமான்னு சொல்லி சொன்னால் சேர்க்கணும்னு சொன்னால் அகத்தோடு தான் சேர்க்கணும், ஏன்னா புறத்தோட சேர்க்க முடியாது, அதனால் அகத்தோட தான் சேர்க்க முடியும். பட் இருந்தாலும் கூட அது சேர்க்குற அளவுக்கு எவிடெண்ட்டாக வெளியெல்லாம் தெரிகிற மாதிரிலாம் இருக்காது. அது எங்கேயோ இருக்குது, அது வந்து ஒரு சூழ்நிலையில் ரியாக்ஷன் ஆகி வெளிப்படும்போது அந்த ரியாக்ஷன் தான் வெளிப்படும். அதனால் நமக்கு தெரிஞ்சது வந்து அந்த வெளிப்படக்கூடிய ஒரு வெளிப்பாடு அனுபவம் இது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுதான் நம்ம மனசுன்னு சொல்ல முடியும். அது வந்து உள்ள டெபாசிட் ஆகிறது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்லேயும் வருது, கர்மாவனாலேயும் கூட வரலாம், அதனுடைய காரணமாக கூட இருக்கலாம். பிறகு அது போக என்னென்னா பிறகு நம்முடைய லைஃப்பில் நம்ம நிறைய அனுபவங்களை சேகரிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களை நம்ம சந்திக்கிறோம். இந்த அனுபவங்களெல்லாம் அப்படியே கேதர் ஆகி உள்ள அக்யூமுலேட் ஆகிட்டே போகுது. இப்போ இதில் வந்து சிலது வந்து அடிஷன்ஸ் டெலிஷன்ஸ் எல்லாமே ஏற்படுது. ஒரே இயல்பில் எல்லாருமே இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் சின்ன வயசில் இருந்த இயல்பு கடைசி வரைக்கும் நீடிக்கான்னு எல்லாம் சொல்ல முடியாது. சில இயல்பு மாறும், சில இயல்பு சேரும், அதனால் அது வந்து ஏதோ ஒரு மாற்றத்துக்கு உட்பட்ட இடம். ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய வெளிப்பாடாக என்னெல்லாம் ஏற்படுதோ அதை மட்டும் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த ஃபீல் பண்ணுறது தான் நம்ம வந்து அகம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து பர்சனாலிட்டிங்கிறதே வந்து உங்களுடைய இயல்பு தான் நம்ம பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது. அந்த இயல்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஜெனட்டிக் ஃபேக்டர் காரணமாக இருக்கலாம், நம்முடைய கர்மா காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக சேர்ந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. புதுசு புதுசாக சேரும் பொழுது இப்போ என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த நீங்கள் புதுசாக இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெளிவடைஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அது வரைக்கும் போராடிட்டே அனுபவமாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் போராட்டம் இல்லாத அனுபவம் ஏற்படுது. அப்போ புது விதமான அனுபவம் வந்து அங்கே ரெக்கார்டிங்கில் சேரும். அப்போ புதுசான ரெக்கார்டிங் சேரும் பொழுது அப்போ அந்த உள்ள பேசிக்கலாக ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு தானே இருக்க முடியும். அதனால் அது மாறதான் செய்யும். ஆனால் நமக்கு எவிடென்ட்டாக எப்படியெல்லாம் மாறுது, எது போயிருக்கு எது வந்திருக்குங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது உள்ளே இருக்குது. அது நமக்கு வந்து ஒரு டார்க் பிளேசஸில் நடக்கிற மாதிரி அது வந்து எங்கேயோ நடக்குது.
ஆனால் அதில் உள்ள நமக்கு எங்கே தெரியுதுன்னு சொன்னால், அந்த டார்க் ரூம்லேருந்து எதெல்லாம் வெளிப்படுதோ அது மட்டும் தான் நமக்கு பார்க்க முடியும். அப்போ பார்க்கக்கூடிய இடவில் இடவில் வந்து அங்கே வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறோம், சண்டை போடாமல் இருந்துடுறோம். நமக்கு வரக்கூடியதோடத்து சண்டை போடாமல் இருக்கிறதுங்கிற நிலையில் அது அதனுடைய வந்து பரிமாணம், அதோடைய செயல்பாடே கொஞ்சம் மாறி போயிடுது. ஆனால் நம்முடைய கவனம் என்னென்னு சொன்னால், அது வெளிப்பட்ட இடத்துல எப்படி இருக்குங்கிறதோட நம்ம உதான் நம்முடைய எல்லை, அதுதான் நம்ம எல்லைக்குள்ளேயே நின்றுக்கிட்டாலே போதும். அது வந்து உண்மையிலே நிச்சயமாக மாற்றம் ஏற்படும், ஆனால் அந்த அடிப்படையான இடத்துல மாற்றம் ஏற்படுது. அந்த டார்க் ரூமில் என்னென்னலாம் மாற்றம் ஏற்படுது, எப்படி ஏற்படுதுன்னு எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், நமக்கு அந்த வெளிப்படக்கூடிய அம்சங்கள் வந்து அது மட்டும் நமக்கு தெரிஞ்சதுனால வெளிப்படக்கூடிய அம்சத்தோடு மட்டும் நம்ம நின்றுக்கிட்டா போகும். இப்போ நம்முடைய இந்த ஆகாமிய கர்மாங்கிற நூலில் அதை பற்றி போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை படிக்கலன்னு நினைக்கிறேன். படிச்சீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த முதல் கர்மம் அல்ல அதில் வந்திருக்கோம், அல்லது அந்த நடைமுறை யதார்த்தங்களில் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு புக்கில் அதை எழுதியிருக்கிறேன். அதாவது இந்த யோக வாசிஷ்டம்னு சொல்லி ஒரு நூல், இந்த யோக வாசிஷ்டத்தில் வந்து ஒரு சம்பவம் வர்ணிக்கப்படுது, ஒரு கதை தான். பட் கதையாக இருந்தாலும் என்னென்னு சொன்னால் அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்குது. அப்போ யுத்தம் நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தேவ அந்த அசுரர்களுடைய குருநாதர் வந்து ஒரு யாகத்தில் வந்து ஒரு பூதத்தை வரவழைக்கிறார். அந்த தேவர்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஒரு பூதத்தை வரவழைக்கிறார். அப்போ அந்த பூதம் வந்து தேவர்களை எதிர்த்து சண்டை போடுது. இந்த தேவர்கள் வந்து அந்த பூதத்தோட சண்டை போட்டாங்கன்னா அந்த பூதத்தை ஜெயிக்க முடியல. யார் யாரெல்லாம் அந்த பூதத்தோட மாறுறாங்களோ தோற்று தான் திரும்ப வேண்டியிருக்கு. அந்த பூதத்தை ஜெயிக்கவே முடியல. அப்போ இவங்க அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, விஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ அவர் அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த பூதத்தை ஏன் ஜெயிக்க முடியலங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். அந்த பூதத்துக்கு மனசே கிடையாது, அந்த பூதத்துக்கு மனசே இல்லாதனால அது ஜெயிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் ஒரு ஒரு காரியம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறார். என்ன பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அவர்கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போடுங்க, ஒரு ரெண்டு மூணு தடவை சண்டை போடுங்க, சண்டை போட்டு தோத்துக்கிற மாதிரி தோத்து திரும்பி ஓடி வந்துடுங்க. அப்புறம் நாலாவது தடவை நீங்கள் உண்மையிலேயே சண்டை போட்டுங்கன்னு சொல்கிறார். இப்போ அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், அதே மாதிரி வந்து சண்டை போடுறாங்க, ரெண்டு மூணு தடவை சண்டை போடுறாங்க. சண்டை போடும் பொழுது ஒவ்வொரு தடவை சண்டை போடுறதும் ஒரு மெமரியாக அந்த பூதத்துக்கு ரெக்கார்ட் ஆயிடுது. அப்படி மூணு தடவை சண்டை போட்டதையும் ஒரு மூணு விதமான மெமரியாக ரெக்கார்டான உடனே அந்த மெமரியிலிருந்து அதுக்கு ஒரு மனசு ஃபார்ம் ஆயிடுது. அப்புறம் மனசு ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆயிருச்சுன்னா, அந்த பூதம் வந்து பவர்லெஸ் ஆயிடுது. அதுக்கு பிறகு நாலாவது தடவை சண்டை போடும்போது அந்த பூதம் பவர்லெஸ் ஆயிடுறத ஜெயிச்சிடுறாங்க. இது வந்து அந்த நம்முடைய புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை. இப்போ இது இதே மாதிரி தான் நம்முடைய ஆக்சுவலாக இதில் இதுலேயும் இப்போ தான் நிகழுது. இப்போ நீங்கள் முதல் பிறவியில் வந்து உங்களுக்கு கர்மா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்மா இல்லாமலே வந்து நீங்கள் இன்னசென்ட்டாகவே பிறக்கலாம். நீங்கள் இந்த மெமரியுமே இல்லாதபடியே நீங்கள் பிறக்கலாம். பிறகு அதுக்கு பிறகு புதுசாக மெமரி சேரலாம். சேர்ந்ததுக்கப்புறம் ஃபர்தர் கர்ம ஃபர்தர் பிறவிகளுக்கு தான் வந்து மெமரி காரணமாக இருக்கும், கர்மா காரணமாக இருக்கும். முடியே முதல் பிறவிக்கு வந்து மெமரியே இருக்காமல் கூட பிறக்கலாம், கர்மாவே இல்லாமல் கூட பிறவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல் பிறவி அப்படி தான் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் எத்தனை கொஸ்டின் வேணாலும் கேளுங்க. ஒருத்தர் திருவண்ணாமலையில் அப்படி தான் கேட்டார். அதாவது கடவுளுக்கு வந்து கர்ம பல தாதான்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சாஸ்திரங்கள்லேயே அவரை பற்றி சொல்லும் பொழுது, நம்முடைய கர்மாவை வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து கர்ம பலனை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை அவர் பார்க்குறாருங்கிறது தான். முழு சுதந்திரம் நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. நீங்கள் நல்லது வேணாலும் செய், கெட்டது வேணாலும் செய். இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுறோன்னு வச்சுக்கிடுங்களேன், எங்கே அதுக்குள்ளே அதுக்குள்ளே பலன் எங்கேன்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கிடுவோம். ஒரு மோசமான காரியம் பண்ணோம்னா அதனுடைய பலன் நம்ம கேட்டு வாங்குவோமா? அதை அப்புறப்படுத்துட்டு வேற யாருக்காக கொடுத்துருங்க. நல்ல பலனை மட்டும் ஏன்ட்ட கொடுங்க, மோசமான பலனை ஏன்ட்ட கொடுக்காங்கன்னு சொல்லிடுவோம்.
அப்போ வந்து யார் யாருக்கு எந்த பலனை கொடுக்கணுமோ அது வந்து ஒரு நடுவராக இருந்து ஒருத்தர் செய்கிறதுக்கு ஒரு 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 பவர் வேண்டியிருக்கு. அந்த வேலையை அவர் நிர்வாகம் பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்கிறேன். நிர்வாகத்துக்கு அப்படி, மற்றபடி வந்து சாஸ்திரங்களில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஈஸ்வரனுங்கிற ஒரு அம்சம் வந்து இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைச்சி எல்லாமே தன்னிட்டிருந்தே உலகத்தை படைச்சிருக்குங்கிற மாதிரி சொல்கிறது. அதாவது கடவுளுங்கிறது வந்து ஈஸ்வரனுங்கிறது வேறு, பிரம்மங்கிறது வேறு. பிரம்மங்கிறது வந்து கடவுளுக்கும் ஆதாரமானது, அதாவது மனிதனுக்கும் ஆதாரமானதான் பிரம்மம். அதை வந்து ஆன்மான்னு சொல்கிறோம், கடவுளுக்கு ஆதாரமானதை பிரம்மம்னு சொல்கிறோம். ரெண்டுமே ஒன்று தான், பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்று தான். ஆன்மா வேறு, பிரம்மம் வேறு இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பிரம்மத்திலிருந்து ஈஸ்வரன்கக்கூடிய ஒரு அம்சம் வர்றது வந்து அது ஒரு 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 பெரிய அம்சம். அதாவது நம்ம எல்லாருமா சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு அமைப்புக்கு பேர் வந்து ஈஸ்வரன் அல்லது கடவுள்னு சொல்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச அம்சங்கள் எல்லாமே வந்து நம்முடைய மனிதர்கள், மற்ற இயக்கங்கள் இதெல்லாமே சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு நிர்வாக அமைப்புக்காக, அப்புறம் அதுக்கப்புறம் பரப்பின் எல்லாமே பண்ணி வச்சாச்சு. அப்புறம் நிர்வாக அமைப்பில் என்ன பண்ணும் பொழுது நம்முடைய கர்மா வினைகளில் நம்மளுடைய யார் யார் என்னென்ன பண்ணுறாங்களோ அது அவங்கவுங்களோட சேர வேண்டியதுங்கிற ஒரு கர்ம பல தாதான்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு டைட்டிலை கொடுத்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து எதுலேயுமே நமக்குன்னு சொல்லி ஒரு ஆக்சுவலாக என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்குன்னு சொல்லி ஒரு இயல்புன்னுட்டு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு தற்காலிகமான இயல்பு தான். நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டுன்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த மனதை கடந்த உண்மையான நிலைங்கிறது வந்து நம்முடைய கான்சியஸ்னஸ் தான். அந்த கான்சியஸ்னஸுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு இயல்புன்னுட்டே கிடையாது. கான்சியஸுக்கு இந்த இயல்புன்னு சொல்கிறதுக்கு எந்த இயல்புமே கிடையாது. அதுதான் இருக்குது அது. ஆனால் அது வந்து மனோரூபமாக வெளிப்படும் பொழுது சில பிரச்சனைகளை கொண்டு வருது. இப்போ நம்ம மனோரீதியான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இயல்பாக இருக்கிற அந்த ஆன்மஸ்வரூபங்கிறது நேச்சுரல். கான்சியஸ்னஸ் வந்து எப்போவும் நம்மளை விட்டு போகிறதில்லை. இந்த கான்சியஸ்னஸ் எப்போவும் நம்மகிட்ட தான் இருக்குது. அதனால் அது சம்மந்தமாக நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த ஈஸ்வரனுடைய அம்சம் என்னென்னு சொல்லி சொன்னால், உலகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. நிர்வாகம் தானே இஷ்டப்படி எதுவும் பண்ணுறதில்லை, நம்முடைய கர்ம பலனுக்கு தகுந்த ஒரு தன்மை கொடுத்துருது. ஏன்னா இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், பாரபட்சம் பார்க்குறதுக்கு அங்கே அவசியம் இல்லை. எல்லாமே ஈஸ்வர சுரூபங்கள் தான், ஈஸ்வரனுடைய அம்சம் தான் எல்லாருமே. அதனால் யாருமே வந்து ஈஸ்வரனுக்கு அந்நியமாக யாருமே கிடையாது, கடவுளுக்கு அந்நியமாக யாருமே கிடையாது. எல்லாருமே கடவுளுடைய ஒரு பகுதிகள் தான் நம்ம எல்லாருமே. அதனால் அதுக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த கடவுளுக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் அந்த கான்சியஸ்னஸ், பிரம்மம், ஆன்மாங்கிறதெல்லாம் கடவுளையும் கடந்த ஒரு அம்சம். வணக்கம் ஐயா, வாழ்க்கை. நான் கேள்வி எதுவும் இல்லை, அனுபவங்கள் தான். பிப்ரவரி 2012 கிட்டத்தட்ட இந்த காஷ்மீர் பிரச்சனை, இந்த பக்கம் சிலோன் பிரச்சனை மாதிரி நவம்பர் மாதம் கடைசி மாதங்களில் ஒரு நவம்பர் டிசம்பர் நினைக்கிற ஒரு 60-90 நாள் ஒரு பெரிய போராட்டம் தான் நடந்துட்டு இருக்குது. ஜனவரியும் நடக்குது. அதுக்குள்ள வந்து இல்லை, ஏதோ நான் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த மாதிரி இருக்குது. வெளியில் போராட்டம் இல்லை, எனக்கு போய் என்னெல்லாம் வரலாமா? 1999 நவம்பர் மாதத்துலேருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். 2011 நவம்பரில் இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ தான் நினைச்சிருக்கிறாங்க கோயில் செய்வது. அப்படியே இருக்கும்போது எங்கே தேடிட்டுலாம் எங்கே போகணும், எல்லாம் முக்கிய போய் முடிச்சுட்டு தான் வந்தாச்சு, எங்கே போகிறது அப்படின்னு பேசாமல் இருக்கிறேன். எல்லாம் போன திருப்பி முட்டுற வழியெல்லாம் காமிக்கிறாங்க. பிப்ரவரி மாதம் ஒரு இதழ் வந்து சேருது. முதல் நாள் வந்து நிறுத்தப்பாடு, என்னால் வீட்டில் எதுவும் நேரம் இருக்காது. காலையில் 6:15 ட்ரெயின் ஏறி ஆகணும். எது படிக்கிறதுனாலும் அந்த ட்ரெயினில் தான் சேர்ந்து டைம் தான் படிக்கிறது என்னுடைய வரணும். சரி, இனி எடுத்து அந்த பேக் வச்சுக்கிறேன். லஞ்ச் பேக்கில் மறுநாள் காலையில் உட்காந்து ட்ரெயினில் படிக்கிறேன். டோட்டல் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு போயிடுச்சு. ஒன்றுமே காணும், காஷ்மீர் பிரச்சனையும் சமாதானம் தான் இருந்துச்சு, சிலமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னையே ஓடிட்டு எனக்கு அப்புறம் வெளியே இருக்கேன். அப்புறமா தான் ஐயாவில் தொடர்பு கொண்டு பேசினேன். சென்னையில் இருக்காங்க, அது மாதிரி எல்லா மாதமும் ஒன்றா சேர்ந்து வந்துருக்கு. ஐயா சென்னையில் இருக்கா, சந்திக்கிறவங்க சந்திக்கலாம். நான் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன், சென்னை ஃப்ரீயாக இருக்கிறப்போ வாங்கிட்டேன். எனக்கு இருந்தாலும் இந்த பத்திரிகையை நம்மகிட்ட இருக்கிற போராட்டத்துக்கு இந்த பத்திரிகை, இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கும். சுத்தல் பாக்கெட்டில் கூட ஒரு விஷயங்கள் வந்துருன்றது நிறைய பேருக்கு அந்த அனுபவம் கிடையாது. உடனே சரவணனுக்கு ஃபோன் பண்ணேன். இதெல்லாம் சரி, ரொம்ப முதல்ல எப்படி சொல்லிட்டேன், இப்போ நான் அனுப்பிவிட்டால் அனைவரும் முன்னாலேயும் சரவணன் கைலாசம் பேரை போட்டு பாருங்க, கைலாசம் திருக்கைலாயம். அப்புறம் 6 உடைச்ச மனுஷன் அதில் போய் இந்த ஞானம் தடைஞ்சிருப்பான், அதுக்கு சரவணன். அப்புறம் அந்த ஜீவன் வந்து திருப்தியாக வளர்க்கிறது ஜீவன். இது பொருத்தம் அமைஞ்சிருக்கு பாருங்க. அப்படிதான் இவங்க நம்ம மெமரியில் வச்சு அன்னைக்கு பார்த்தப்போ அந்த சுப்ரேடியில் இந்த 3 பேர் ரொம்ப இருக்காங்க. இப்படிதான் முதல் படத்தில் ஐயா படம்
கொஞ்சம் என்ன பண்றதுன்னு பார்த்தேன். அப்புறம் 10 மணிக்கு விடுறாங்க, பொறுமையா
நான் சில பிரைவேட் கம்பெனில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்ன சாப்பிடலாம் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுத்தா வருவீங்களாங்க? எந்த விதவாதிக்கு அதுக்காக இயற்கை மறுபடியும் ஒரு குரு கொடுத்த
இல்லை, இப்போ இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் வந்து சீப்பாக பண்ணுறவங்க யாராவது இருக்கலாம்னு தேடி பிடிச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் பண்ணாமல் குடியேறிட்டீங்கன்னு வச்சுடுங்க, ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னு சொன்னால் அதை பண்ணாதனால தான் அந்த பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். அதனால் என்னென்னு சொல்லிச்சுன்னா, அதுக்காக என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஒரு சாஸ்திரத்துக்காக சம்பிரதாயத்துக்காக பண்ணுற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக கிடைப்பாங்க. அதுக்கு இப்போ எங்கள் ஏரியாக்களெல்லாம்னு சொல்லிச்சோன்னா 100 ரூபாயிலிருந்து பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் இது எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிக்கிடுங்க. பழைய வீடு வீடுகள் வந்து சில வீடு வந்து வாசுப்படி கட்டல, அந்த வீடு ராசியான வீடு இல்லை, அந்த வீடு குடியிருந்தனால நிறையா காசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சாத்தியமா? இப்போ எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய கர்ம வினைகள் தான் நம்ம வந்து அதனுடைய ரியாக்ஷனாக தான் வரும். அதனால் அதில் எங்கே ஸ்கோப் இருக்குங்கிறது தான் முக்கியம் ஒழிய, இந்த வாஸ்துப்படி நீங்கள் உதாரணமாக உங்கள் கர்ம வினையில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அனுபவிக்கணும்னுட்டு சொல்லி இருக்கிற நிலையில் நீங்கள் வாஸ்து நல்லா இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்ததுனால உங்களுக்கு அந்த இதெல்லாம் போயிடும்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஆமாம், அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அது வந்து ஒரு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு ஒரு பிரைமரி இம்பார்ட்டன். நமக்கு வந்து நல்ல காரியங்கள் பண்ணணுங்கிற ஒரு இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இப்போ அதே மாதிரி ஒருத்தர் வந்து மலேசியாவிலேருந்து ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணார், இப்படி இந்த நியூமராலஜி இதெல்லாம் சொல்கிறாங்களே, என் பேரை மாற்றிக்கிட்டானா உங்களுக்கு நல்ல இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்களே, இப்படி பேரை மாற்றிக்கிட்டா அப்படி நடக்குமா சொல்லி நினச்சுன்னா, இப்போ அதாவது அவர் என்ன சொல்லணுன்னு சொன்னால், அவர் அப்போ நீங்கள் பேரை மாற்றிட்டீங்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டதுன்னா ரைட்டு. இப்போ உதாரணமாக நீங்கள் இதை பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு இது, நமக்கு பேரை மாற்றியாச்சு நம்ம நல்லதாக நடக்கும்னுட்டு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் சில உபாயங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ அப்படி தான் நடக்கும்னு சொல்லி சொன்ன உடனே உடனே அவரே சொன்னார், ஆமாம் அந்த அவர் எனக்கு இந்த பேர் மாற்றணும்னு சொன்னவரும் அப்படி தான் சொல்கிறாரு, நீங்கள் என்ன இந்த பேரை மாற்றினதோடு அப்படி பார்த்தினதோடு நிப்பாட்டிடக்கூடாது, நீங்கள் தினசரி உங்கள் கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு நீங்கள் புதுசாக வச்சவங்க பேரை சொல்லி நீங்கள் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் அதில் சரியாக செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது நடக்காது. அதனால் நீங்கள் இது என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ஏற்படுத்துறதுக்காக பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நமக்கு அப்படின்னா தான் சில செயல்களை நம்ம செய்வோம், அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி உபாயமாக பண்ணுறாங்க. மற்றபடி என்னென்னு சொன்னால், முக்கியமான நோக்கம் ஒரு கர்ம வினைகள்ங்கிறது உண்மையிலேயே அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து இப்போ நம்ம புத்த மதத்தை பார்த்தோன்னு சொன்னால், புத்தர் வந்து இந்த மாதிரி தெய்வங்கள் இதுகளெல்லாம் அந்த இதுகளெல்லாம் கூட ஏற்றுக்கிட மாட்டார், ஆனால் கர்ம தியரியை வந்து புத்த மதத்தில் ஏற்றுக்கிடுறாங்க. அதே மாதிரி சில இந்த சயின்டிஸ்ட் கூட சில இதுகளெல்லாமே கூட இந்த அதே மாதிரி இந்த மனோவசியங்கள் பண்ணி இது பண்ணும்போது கூட சிலவங்களுக்கு வந்து அந்த முற்பிறவியினால் சில உபாதைகள் ஏற்பட்டிருக்கு, கர்மவினையினால் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி கூட சில அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அவங்களுடைய இதுகளில் தெரியுதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் அது வந்து பல வகையிலையுமே வந்து அந்த கர்ம வினை வந்து நிரூபிக்கப்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அதை வந்து வேணால் நீங்கள் ரிலை பண்ணிக்கிடலாம். அதனால் நான் அதுலேயுமே என்னென்னு சொன்னால், நீங்கள் நல்லது பண்ணுறது தானே உங்களுக்கு நல்லதாக வர முடியும், மோசமான பண்ணினது மோசமான விளைவு வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணினா நல்லதுகளை அதிகமாக பண்ண வேண்டியதுதான். கோயிலுக்கு இப்போ நான்